ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே மனமாகவும் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டிஃபனுக்கும் பொருத்தமாக இருக்கும் ஒயிட் ரைஸோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் பிரியாணிக்கும் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபந்தான் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கையால் கலந்துக்கலாம் அந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் நல்லா கோட்டாகணும் அந்தளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் சிக்கன் நமக்கு நல்லா கோட்டாகி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சுடுங்க நல்லா ஊறட்டும் சிக்கன் ஊரட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு டீஸ்பூன் கல்பாசி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க சோம்பும் சீரகமும் கருகிடக்கூடாது கருகிட்டால் குழம்போட டேஸ்ட் மாறிட்டு நமக்கு கசப்புத்தன்மை வந்துடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதெல்லாம் இந்தளவுக்கு செவக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ இது கூட ஆறு ஏழு முந்திரி பருப்பு அஞ்சு சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் ஓரளவுக்கு திரும்பவும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கால் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் முழுமையாக போகிற அளவுக்கு இதை திரும்பவும் நல்லா கலந்து கொடுங்க பாருங்கள் தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் முழுமையாக போயிட்டு லைட்டாக செவந்துருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க கம்ப்ளீட்டாக ஆறட்டும் முழுமையாக அப்புறமா ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா திக்காக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக ஸ்மூத்தாக அறப்பட்டு வந்திருக்குன்னு இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது குழம்பு தாளிக்க ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே வறுத்துட்டு அரைச்சிட்டோம் அதனால் திரும்பவும் சேர்க்க வேண்டாம் பிரியாணி இலையை மட்டும் சேர்த்துட்டு அதை நல்லா பொரிய விட்டுருங்க பொரிஞ்சதும் இது கூட பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேயிலையே வச்சுட்டு வெங்காயம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஓரளவுக்கு கலர் மாறி நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் முழுமையாக செவக்கிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் வெங்காயம் முழுமையாக செவந்துருச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயில் மிளகாய்த்தூளை சேர்த்து போது குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்ல ஒரு தடவை கலந்து விடுங்க மிளகாய் தூள் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா விழுது அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே வறுத்துட்டு தான் அரைச்சிருக்குறோம் அதனால் இதை ரொம்ப நேரத்துக்கு கலக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே மசாலா வெந்து அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா வெந்துட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க அந்த மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா ஒன்று சேர்ந்து சிக்கன் நல்லா சாஃப்டாகி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி விடுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு அந்த மசாலையெல்லாம் சிக்கனோட நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் சிக்கனும் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக பெரிய சைஸில் ஒரு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட வேண்டாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம திறந்து பார்த்துருவோம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு நம்ம இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தான் தக்காளியும் பாருங்க நல்லா சாஃப்டாக குழைவாக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி மூடி போட்டு வேக விடும்போது தக்காளி நல்லா சாஃப்டாக குழஞ்சி வரும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும்போதும் வெங்காயம் வதக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு கிரேவி என்ன திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போது இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டுருவோம் மூடி போட்டுவிட்டு ஒரு எட்டுலருந்து பத்து நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா வெந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு சிக்கன் நல்லா வெந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் கிரேவியும் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்தளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கி மல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க நான் இன்றைக்கி இதை சப்பாத்திக்கு செய்கிறதுனால இந்த திக்னஸ் எனக்கு சரியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் சாதத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருந்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை நம்ம ஸ்டவ்லருந்து எடுத்துருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் சிக்கன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் குழம்பு செஞ்சு கொடுங்க வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ